வந்தது வந்து சார் மெயினான நோக்கம் வந்து யாரையோ யாரோ குற்றம் சொல்றதுக்கு இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் பொறிக்கிறதுக்கு அல்லது வேற மாதிரி உள்ள வேற ஏதாவது வச்சுக்கிட்டு வெளியில பேசுறது இந்த மாதிரி எண்ணங்கள் இல்ல சத்தியம் அதுல எதுவுமே இல்ல அஜெண்டாவும் கிடையாது பர்சனல் அஜெண்டாவும் எங்களுக்கு எதுவுமே இல்ல ஒரு சிவனடியார் கூட்டம் ஒன்று இருக்கு நான் அட்வைசரா இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பப்போ வருவேன் வயசானவங்களை வந்து ஒவ்வொரு மாவட்டமா பாத்துட்டு வர்றேன் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப நாங்க மாவட்டத்துல மொத்தம் 38 சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் மட்டும் 38 கோயில்கள் இருக்கு இந்த 38 கோயில்களையும் இனிமேல் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு அதை சர்வேலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் இவங்களை வச்சு நான் பின்னாடி பண்ணேன் இப்ப நான் பண்ண வரைக்கும் நான் தனியாக தனிப்பட்டமில்ல என்னுடைய டீம்ல நானா பண்ணது என்னுடைய அனுபவம் இருக்கு இல்லையா அதை வச்சு நான் பண்ணியிருக்கோம் 38 கோயில்ல ஒரு சில முக்கியமான கோயில்களை பண்ணிட்டு இருக்கோம் டு ஸ்டார்ட் வித் ஆரம்பத்துக்கு திருநாவலூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா திருநாவலூர்னு இருக்கு அந்த திருநாவலூர் கோயில்ல நாங்கள் போய் நான் என்னுடைய ஃபீல்டு சர்வேயை நான் முடித்தேன் ஏற்கனவே அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஸ்க்ரீட்டாகவும் பல இடங்களில் போயிருக்கேன் லோக்கலில் இருக்கக்கூடிய ஆக்டோஜெனரியன்ஸ் அந்த நான்ஓஜெனரியன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் 90 வயசு ஆட்கள் எல்லாம் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் இதில் முக்கியமான தகவல் என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே நீங்கள் ப்ரெஸ்ல இருக்கிறீங்க எல்லாரும் ப்ரெஸ்ல இருக்கீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் யூஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் என்ன காரணம்னா ஐசைக்கிறதுக்காக இல்லை என்ன காரணம்னா முதல் முதல் நியூஸை வெளியே எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும் உங்களுடைய கடமை ரொம்ப சென்சிட்டிவ் ஜாப் அந்த ஜாப்ல 1947 இந்த மாவட்டத்தில் தெரியாத சில சரித்திர உண்மைகளை வெளியே கொண்டு வரோம் அதனால உங்களுக்கு இது கண்டிப்பா ரெலவெண்டா இருக்கும் கண்டிப்பா ரெலவெண்டா இருக்கும் அந்த திருநாவலூர்ல அந்த சர்வே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாங்க அந்த இதை முடிச்சிருக்கோம் அதை முடிச்சதுல மொத்தத்துல திருநாவலூர்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த சைவ ஹேஜுவாலஜின்பாங்க வெனரெட்டி பெரியம்மன் சங்களை பத்தி இருக்கும்போது அந்த சைவ குறவர்ல நம்ம சுந்தரமதி நாயனார் பிறந்தவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணல அந்த ஊர்ல 4 கோயில்கள் இருந்ததாக 4 கோயில்கள் எப்போ நம்ம சுதந்திரம் பெற்றப்ப 1947 பிறகு 4 திருக்கோயில்கள் இருந்ததாக கணக்குல வருது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த 4 கோயில் என்னென்ன கோயில் அப்படின்னா அதுல 3 வந்து சைவ கோயில் சிவன் கோயில் 1 வந்து வைணவ கோயில் அது பெருமாள் கோயில் கோயிலோட பெயர்களை நான் சொல்றேன் முதல்ல இருக்கக்கூடிய கோயில் பேரு கலிநாரீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கலிநாரீஸ்வரம் கோயில வந்து இப்போ கேட்ட உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு எதுவும் தெரியுமா அனைவ பிரசுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஏன்னா நீங்க சின்ன 40 இருக்கிறீங்க இவங்க எல்லாம் எபோ 60 இருக்கிறோம் நான் எங்களுக்கே தெரியலன்னா உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை குறைய சொல்லலை ஏன்னா உங்களுக்கு எடுத்து சொல்லல யாரும் உங்களுக்கு கொண்டு வரல சோ அந்த கலிநாரீஸ்வரம்ங்கிறது ஒரு கோயில் அதுக்கு அடுத்தது திருமேற்றலி மகாவிஷ்ணு கோயில் அதுக்கு அடுத்த கோயில் வந்து அகத்தீஸ்வரம் கோயில் அதுக்கு அடுத்தது அகத்தீஸ்வரம் கோயில் அதுக்கு அடுத்த ஒரு கோயில் வந்து ராஜ ஆதித்யேஸ்வரம் கோயில் ஒன்று கோயில் அந்த கோயில் அந்த பேரை தான் நான் உண்மையான பேரை சொல்றேன் ஆனா இவங்களுக்கு ராஜாத்திரி யாருக்கும் தெரியுமா தெரியாது அந்த கோயிலோட உண்மையான பேரும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய என்டையர் பாப்புலேஷன் 27 லட்சம் பேர் இருக்கியா 25 லட்சம் பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியல அதையும் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில நான் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரேன் மொத்தத்துல முதல்ல இந்த 3-4 கோயில்கள்ல இருக்கிற கோயில் ஒரே ஒரு கோயில் தான் இன்னைக்கு இருக்கு எந்த கோயில் இருக்குன்னா இப்போ உங்க வாய்மொழியில நீங்க போய் கும்பிடும் போது பக்த ஜனேஸ்வரர் கோயில் சொல்லுவீங்க அந்த கோயில் மட்டும்தான் இருக்கு அந்த கோயிலோட பக்த ஜனேஸ்வரன் கோயில்னா அந்த கல்வெட்டுல அந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்க போகும்போது பக்த ஜனேஸ்வரர் கோயில் சொல்லி நம்ம கண் பூத கண்ணாடி போட்டு படிச்சு பார்த்தோம் அதுல எதுவுமே அப்படிப்பட்ட பேர்ல இல்ல இருக்கிற பேர் வந்து அது பின்னாடி அந்த கோயில பொறுத்து இருக்கிற கோயில்னால கடைசியில சொல்றேன் அதோட பேர் ராஜ ஆதித்யேஸ்வரம் அப்படிங்கிற வருதுல வருது இப்ப கோயிலை காணாங்கிற வரிசையில முதல்ல கலிநாரீஸ்வரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இது சோழர்கள் காலத்தோட கோயில்கள் அல்ல சில பேர் என்ன சொல்றாங்க சோழர்கள் காலத்தை மட்டும்தான் இவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு பாண்டியனுக்கு போகல அப்படி பாண்டியனை படிக்கல என்ன காரணம் இதே என்னால முடிக்க முடியல ஒண்ணுன்னா முடிச்சுட்டு போவேன் என்னால முடிக்க முடியல தடுமாறும் வசதி வசதி எல்லாம் கம்மி இல்ல தனிப்பட்ட ஆளா ஒரு ஆள் ஒரே ஆள் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அசிஸ்டன்ட் என்னுடைய டிரைவர் தட்ஸ் ஆல் வேற இல்ல மற்றவங்க இவங்க எல்லாம் கூட இருப்பா அப்பப்போ இன்னைக்கு இவங்களை பார்த்தேன்னா அடுத்த வருஷம் பாக்குறது ரொம்ப சிரமம் ஸோ இதில் அந்த கலிநாரீஸ்வரர் கோயில ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருநாவூரில் இருந்திருக்கு எப்படி சார் இருக்கு அடுத்த கேள்வி நீங்கள் கேள்வி கேட்கலாம் நீங்கள் எந்த பிரச்சனை யாரையும் கேட்க மாட்டேன் நீங்கள் கே சார் கலிநாரீஸ்வரன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பல்லவர் காலத்துனா அவங்க சோழர் காலத்துக்கு முந்தியது பல்லவர் காலம் சோழர் காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 830 காமநேரா 830 இன்னைக்கு 20-22 830 விஜயாலய சோழத்தேவர்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து சோழத்துக்கு சோழர்களுடைய பேரரசு அவன் தான் அடிக்கோலியப்பட்டவன் அவருக்கு முன்னாடி பல்லவர்கள் பல்லவர்களை போட்டு தள்ளிட்டு தான் இவர் அப்ப அவருக்கு முன்னாடி இருந்த கோயில் அப்படின்னா 1170 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அநேகமா ரொம்ப 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 பழமை சோழர்கள் காலத்து இங்க இருக்கிற தமிழ்நாடு
விழுப்புரத்தில் கூடிய எல்லா கோயில்களில் பழமையான கோயில்கள் அதை முன்ன சொல்லலாம். ஏன்னா பல்லவர் இல்லையா, சோழர்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த கோயில் ஏன் அப்படி பல்லவர் காலத்து கோயில் சொல்ல வந்துச்சுன்னா, அந்த கோயில் வந்து பராந்தக தேவர் காலத்திலேருந்து கல்வெட்டில் இது வழிபாட்டில் இருக்கிறது 100க்கு 100 மடங்கு. கல்வெட்டே நான் சொல்லிடுறேன் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி, 29வது ஆட்சி கால கல்வெட்டில் தெளிவாக தெரியுது. ஆனால் அதுக்கு அடுத்தது சார் 1000 சொச்சத்துக்கு முன்னாடி சொல்றீங்களே, அதுக்கு எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ படையெடுப்பு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, 1902 வாங்க, இப்போ 2022, அப்போ 1902 எத்தனை வருஷம், சுதந்திரத்துக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம ஆளுகள் இல்லை, ஐரோப்பிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அசிஸ்டட் பை தமிழ்ஸ், நம்ம தமிழர்களும் நம்ம இது நம்ம வேதியர் படித்தவங்க, ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், அவங்கள வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கோயிலை பார்த்துருக்காங்க. அப்படின்னா பார்க்காத கோயிலில் ரெக்கார்டு எடுக்க முடியுமா? அப்போ 4 கோயிலையும் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார், முத 1171 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சொல்லியாச்சு, அதுக்கடுத்தது இப்போ இடப்பட்ட ரொம்ப லேட்டஸ்ட்டு 1902 அப்படின்னா, இன்னையிலேருந்து 120 வருஷமா, 20-22 கழிச்சு 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை பிசிக்கலாக பார்த்துருக்கா யாரு, வெளிநாட்டவர்கள் பார்த்துருக்காங்க. அது வேண்டிய டாக்குமெண்ட்ல எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்தது இந்த கலிநாரீஸ்வரர் கோயிலை முடிச்சுக்கிட்டு அடுத்த கோயிலுக்கு வரேன். கலிநாரீஸ்வரம் ஏன் பேர் வந்துச்சு, அந்த கோயிலுக்கு எழுத்தாப்புல என்ன கிடைஞ்சிருக்குன்னா, அந்த 1947 பிறகு அந்த 45 வருஷம் கணக்கு காட்டணும். எப்போ 1902 47 வருஷம் 45 வருஷம், அப்போ படையெடுப்போ பகைவர்களுடைய அட்டாக்கோ அல்லது இயற்கை சீரமோ எது இல்லை. காரணம் பிரிட்டிஷ் ரூலில் நம்ம அடிமையாக வாழ்ந்துருக்கோம், அவன் நம்ம பகைவன், நம்மளுடைய பகைவர், அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணி அவன் தான் ரெக்கார்டை ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம அதிகாரிகள்ட்ட கொடுக்குறாங்க, ஃப்ரீ இந்தியா அவங்கள்ட்ட கூடிய கல்வெட்டு இலாக்காட்ட சேஃபாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிட்டோம், சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் மோஸ்ட் அன்சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுறோம். இதுதான் பிரச்சனை. இதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்கலாம், யாரையும் ஒரு ஆள் நான் சார்ஜ் பண்ணுறது மாதிரி, சார்ஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக குற்றம், குற்றம் பண்ணி அவங்கள தூக்கில் போகிறதுக்கா இல்லை, எடுத்து சொல்கிறோம். மொத்தத்தில் தூங்கிட்டாங்க, தூங்கினதனுடைய விளைவு கையை விட்டு வெளியே போச்சு, மண்ணிலே இல்லாமல் அது மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சு போச்சு பாப்போம். அந்த கோயில் கலிநாரீஸ்வரம் கோயிலில் அந்த கோயிலுக்கு வழிபாட்டில் இருக்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, அழிவுற்ற நிலைமையில் இருந்திருக்கு, இல்லைன்னு கிடையாது, இது அந்த அத்த மண்டபத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மகா மண்டபம்லாம் கேவிடின் உள்ளெல்லாம் விழுந்திருக்கு. அந்த கோயிலில் கோயிலுக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய கருங்கல் பலகை ஒன்று கிடந்திருக்கு. பெரிய கருங்கல் பலகைன்னா ஸ்கல்ப்சர்டு ஸ்டோன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த கருங்கல் பலகையில் ஒரு படிமம் இருந்திருக்கு சார், இவ்வளவு தூரம் சொல்லும்போது கதை இல்லை புரியுதுங்களுக்கு. அப்ப படிமம் ஒரு படிமம் இருந்தது, அந்த படிமத்துக்கு இல்ல ஒரே ஒரு லெட்டர் வர்த்தம் இருந்தது. அந்த லெட்டர் என்ன, அந்த படிமம் என்ன உங்களுக்கு சொல்றேன். அந்த படிமம் என்ன, அந்த லெட்டர் என்னன்னா, அந்த படிமம் ஒரு யானை மண்டிட்டு அங்க உட்காந்துருக்கு, யானை மண்டி போட்டு இருக்கு, அந்த மண்டிக்கு மேல யானைக்கு பின்னாடி ஒரு பெரிய சிம்மாசனம் சொல்வீங்களா, உட்கார்றதுக்கு உட்காந்ததுல ஒரு தடிச்ச ஒரு ஆளு உட்கார்ந்ததாக சொல்றாங்க. இது கல்வெட்டிலே வருது, தடிச்ச ஆள் உட்காந்துருக்க, கிட்டத்தட்ட அவரை பார்த்தா ராயல் பெர்சனாஜின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய அரசன் மாதிரி அவன் தான். ஒருவேளை அந்த பல்லவன் அரசனா இருக்கலாம்னா அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லி கல்வெட்டில் கீழே எழுதியிருக்கு, ஸ்ரீ கலிநாரின்னு எழுதியிருக்கு. இந்த பேர் எழுத வேண்டியது பல்லவர்கள் தான், தோழர்கள் இந்த பேர் வராது. ஸ்ரீ கலிநாரின்னு சொல்லி அவர் அந்த கோயில், அந்த கோயிலோட கோயில் இருக்கக்கூடிய சிலாபு தான், உடஞ்ச சிலாபு தான், அதுல இருந்ததுனால அந்த கோயில் அவர் தான் கட்டியிருக்காருன்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு கலிநாரீஸ்வரம்னு பேரையும் இருந்திருக்கதே அந்த கல்வெட்டில் வந்துருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சா சார், இந்த ஒரு கோயில் காலி முடிச்சுட்டேன். இந்த ஒரு கோயிலில் இன்னைக்கு அந்த கோயில் இல்லைன்னா கூட மூலவர் எங்கே போச்சு, மூலவர்னா பிரதான தெய்வம் அப்படின்னா கலிநாரீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் எங்கே போச்சு. அப்போ சிவலிங்கத்தினுடைய பிரதிநிதியும் ஒருத்தர் இருப்பார், பிரதிநிதி யாரு, ஆடவல்லார் அப்படின்னா ப்ராசஷனல் டெய்டி, உற்சவ மூர்த்தி. குளம் எங்கே போச்சு, மற்ற தெய்வ விக்கிரகங்கள் எங்கே போச்சுங்கிற பெரிய கேள்வி, அதை பின்னாடி பார்க்கலாம். இந்த ஒரு கோயில் முடிஞ்சிச்சா அடுத்த ரெண்டாவது கோயிலுக்கு வர்றோம். ரெண்டாவது கோயில் வந்து திருமேற்றலி மகாவிஷ்ணு கோயில், அதே நிலமை இன்னிலிருந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல முதலாம் அந்த பராந்தக தேவரை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வெட்டுல என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே சொல்றோம். அந்த பேரரை முதலாம் கலாந்தக சொல்றோம், கல்வெட்டுல முதலாம் வராது. காரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல, ராஜராஜோட சோழனுடைய அப்பா பேரு இரண்டாம் பராந்தக தேவர் சொல்றதுனால நான் முதலாம் பராந்தக சொல்லி சொல்றோம். இந்த முதலாம் பராந்தக தேவர் காலத்துடைய 32வது ஆட்சி காலம், அவர் மொத்தம் 50 வருஷம் ஆள்றார், 907 954, அதுல 32வது ஆட்சி கால கல்வெட்டு அதுல இருக்கு. அந்த கல்வெட்டுல அந்த கோயில் பேர் எழுதுறாங்க, இந்த கோயில் திருமேற்றலி மகாவிஷ்ணு. அதை எழுதிட்டு அவருடைய மகன் பேர் எழுதுறாங்க, அவருடைய மகன் பிள்ளையார் ராஜ ஆதித்ய தேவர் இந்த கோயிலுக்கு இறையிலியாக நிலங்க எழுதி வச்சதை எழுதியிருக்காரு. திஸ் இஸ் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்ல ப்ரூஃப். அதுக்கு அடுத்து இந்த கோயிலும் காணா சார், இந்த கோயில் அந்த இடத்துல இல்ல, நீங்க எல்லாம் விசாரிச்சு பாத்துக்கிட்டு இல்ல, எங்களுதான் இல்ல, இருந்துச்சுன்னா மாத்திக்கிறலாம், மாத்துறதுக்கு வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பா எழவே எழாது. கிண்டி கிழங்கு எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த கோயில் இன்னொரு கோயில் சார், அகத்தீஸ்வரம், அதே நிலைமை. பராந்தயத்தை ஒரு காலத்தில் எழுதுறாங்க,
பிரிட்டிஷ்காரங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க கோயில, அந்த கல்வெட்டு எல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி நம்மள்ட்ட சேஃபா ஹேண்ட் அவுட் பண்ணி, சார் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு அடுத்த கேள்வி உங்களை நீங்க கேட்க வேண்டிய, இவை எல்லாமே மூணு இடத்துல இருக்கு. ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏ சைட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, மூணாவது HRM டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இது போக பெங்களூர்ல சவுத் சர்க்கிள் இருக்கு ஏ சைட், அங்க இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லாம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது போக சம்பந்தம் நிறைய பேர் புக்கெல்லாம் போட்டிருக்காரு, கோயில்களை பத்தியெல்லாம் புக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த மூணு கோயிலுமே காணாங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த கலாச்சார சரித்திர உண்மை காணா போனதுங்கிற உண்மை ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் பிரிங்கிங் இட் டு லைஃப், உங்க முன்னாடி எடுத்து சொல்றோம். இது என்ன காரணம் குறைக்காதுல, இது இதே மாதிரி மற்ற கோயிலுக்கு நடந்துடக்கூடாது. குறை சொல்லி யாரையும் தலையை வெட்டுற போதில்ல, நான் ஒன்றும் அலை எலெக்ஷன் நின்று குறையை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுமே கிடையாது. இது எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, யாருமே ஈடுபாடு இல்லாம இருந்துச்சு ஆன்மீகத்துல, ஈடுபாடு இல்லாம இருக்கிறவங்கள 60 வயசுக்கு மேல முன்னாடி, அதுக்கு முன்னாடி யாரும் வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன். 60 வயசுக்கு இருக்க மேலவங்க மட்டும் ஆன்மீகத்துக்கு வரணும், மற்றவங்க பிழைக்கணும், சந்தோஷம், வாழ்க்கையில ஈடுபடணும், என்ஜாய் பண்ணணும், அது நீங்க ஆன்மீகத்துக்கு வரக்கூடாது. ஸோ இவங்க 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து நான் அதுக்கு வேண்டிய உள்ள போய் அந்த கல்வெட்டு இதெல்லாம் பாதுகாத்து, ஏன்னா எடுத்த தப்புல ஒரு ஓனர் மாதிரி ஆயிட்டாங்க. ஓனர்னா லாரி டிரைவர் இருக்கிறாரு, லாரி இருக்கு, லாரி டிரைவர் லாரி பெயிண்ட் அடிக்கிறாரு டிரைவர், அப்புறம் ஸ்பேர் பார்ட் மாத்துறேன்னு சொல்றாரு, அப்புறம் எஞ்சினை மாத்தினா, ஆனா மாத்தினது எல்லாமே ஓனர். ஓனர் யாருன்னா உள்ள இருக்கிற ஈஸ்வரன். இப்போ லாரியில சிரிக்க கூடாது, அப்படி இல்ல மக்கள் நையாண்டிகளை விட்டுடுங்க, அது எல்லாம் சார் இதெல்லாம் நம்ம போலீஸ்காரங்க இல்ல, யாரோ ஒருத்தங்க அதனால ஆர்வத்துல செய்யறாங்க. சோ இது மக்கள் நையாண்டியில வேண்டாம். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க நாங்க பண்ணோம், இதை நாங்க பண்ணோம், இது பப்ளிக் டாக்ஸ்ல வர்றது இல்ல. இந்த கோயிலுக்கு வேண்டிய செலவு எல்லாம் நீங்களோ நாங்களோ உங்களுடைய தாய்மாரோ நான் என்னுடைய அப்பா அப்பனை கொடுத்த டாக்ஸ்ல இந்த கோயில் நடத்தப்படல. சேர சோழ பாண்டியர்கள் கொடுத்துருந்த சொத்துக்கள் வச்சு ஓட வேண்டியது. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் வேற மாதிரி நீங்க பாக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் வேணாம்னு எப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு எனக்கு வேண்டிப்பட்டு அவர் சொன்னார். புரிஞ்சுக்கு ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் இல்லாதனால ஒளரிட்டார், தெரியாம பேசுறாரு. என்னன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்க கேட்கலாம், என்ன கிண்டி கிளங்கடா என்ன பேசிட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாம என்ன போறது எங்க போறதுன்னு. இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லை, அது வரி பணத்தில் வரக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இவங்களுடைய காசை இவங்களே கொடுக்குறாங்க, அதை புரிஞ்சுட்டுங்க. உங்களுடைய காசை உங்களுடைய காரு, நீங்க கார் வாங்கி ஒரு டிரைவரை நியமிச்சு டிரைவரை ஓட்ட வர்றீங்க, தட்ஸ் ஆல். டிரைவர் கிளைம் தட் நீங்க மெட்ராஸ் ஐ வில் கோ பை திஸ் ரோட் அப்படின்னு சொன்னா எங்க போவீங்க நீங்க? அப்ப கால பூஜைக்கெல்லாம் உள்ள வந்துடும், அதுதான் ரூட்டை மாத்துறதுன்னு சொல்றேன். கால பூஜைலாம் மாத்தக்கூடிய அளவுக்கு அது நம்ம டிவியேட் பண்ண வேணாம் சார். இந்த மூணு கோயில் போய் முடிஞ்சிட்டா சார், இந்த மூணு கோயில் போட்டு ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு. அந்த கோயிலோட பேரு, அந்த கல்வெட்டுல இருக்கிற பேரை சொல்லிடுறேன். வழக்குல நீங்க சொல்றது பக்த ஜன, அது தெரியுமா, பக்த ஜனேஸ்வரர் கோயில் சொல்றார். ஆனா அப்படி கல்வெட்டுல அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தோம், எது பூத கண்ணாடி, அப்படிப்பட்ட பேரே இல்ல. என்ன பேர் இருக்குன்னா ராஜ ஆதித்யேஸ்வரம் பேர் இருக்கு. இது போக ரொம்ப ஆதி காலத்துல அதோட பேர் என்ன இருந்திருக்குன்னா அது மண் தளியா இருந்திருக்கு, மண்டலி கற்றளிம்பாக. மண்டலிங்கிறது செங்கல்ல கட்டின கோயில், செங்கல்ல கட்டப்பட்டு பராந்தயத்தேவர் காலத்துல கட்டப்ப அதோட பேர் வந்து திருத்தொண்டீஸ்வரத்து தேவர்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்ட், நீங்க உள்ள கொண்டு வாங்க, எல்லா மக்களும் கொண்டு போங்க. திருத்தொண்டி கிடைக்காது இல்லையா, யாரும் சொல்ல மாட்டேன், யார் படிக்க படிச்சா கேட்க மாட்டாங்க. திருத்தொண்டீஸ்வரத்து தேவர் சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது மண்டலி. இந்த மண்டலிங்கிறது எதுல இருந்திருக்குன்னா பிராந்தயத்தேவனுடைய 17வது ஆட்சி கால கல்வெட்டுல இருக்கு. இந்த கோயில்ல மட்டும், எந்த கோயில்ல, பக்த ஜடேஸ்வர கோயில்ல மட்டும் 29 கல்வெட்டு பொக்கிஷங்கள் நிறைய ரெக்கார்டா அவங்கள்ட்ட இருக்கு. இவருக்கு இதை நம்ம எல்லாருக்கும் வெளியே கொண்டு வர்றோம். இதன் பிரகாரம் அப்புறம் இந்த பராந்தயத்தேவருடைய முதல் மகன், நாலு மகன் அவரை பத்தி சொல்ல வேண்டாம், ஹிஸ்டரி ஓடிடுவோம். முதல் மகன் ராஜ ஆதித்த தேவன், அவன் வந்துதான் தக்கோலன் கேள்விப்பட்டிருக்கிறான். அரக்கோணம் பக்கத்து அங்கதான் ஒரு வார் நடந்தது, மேற்கு சாலையர்கள் சோழர்களுக்கு சண்டை போட்டு இந்த ராஜ ஆதித்யேஸ்வரர் அந்த வார்லயே அவரை குத்தி கொள்றார், குத்தி அவன் செத்து போனான். இந்த கோயில கட்டினவர் அவர் வந்து இந்த மந்தலிய கற்றளியா மாத்திட கட்டுறார். கட்ட போகும்போது அதுல பேர் எழுதுறாங்க என்ன, பிள்ளையார் ராஜாதி, பிள்ளையார்னா ராஜராஜ பராந்தயத்தேவருடைய மகனுக்குனால பிள்ளையார் ராஜாதித்ய தேவர் இந்த கண்ணு கட்டுறார். கட்ட போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், வரலாற்று உண்மை என்னன்னா அந்த கோயிலை கட்டினவர் பேர் தான் அவருடைய, அந்த கோயிலை கட்டினவர் அவருடைய தாயார். அவங்க தாயார் பேர் என்ன அப்படின்னு எழுதிட்டு, தாயார் வந்து பெரிய குயின், பெரிய பேரரசி, பராந்தயத்தேவருடைய மனைவி, கிட்டத்தட்ட நெருக்கி சொல்லப்போனா அவரு வலுவேட்டரே, அந்த 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 வம்சத்துல வந்தவ. வலுவேட்டர்னு சொல்ல போகும்போது நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஏதாவது இதெல்லாம் விடுவாங்க, ரெக்கார்டா நீங்க என்ன நம்பிக்கிறலாம். அவங்க யாருன்னா கேரளாலிருந்து வந்தவங்க தமிழர்கள். அவங்களுடைய பட்டங்கள் பேர் வரும்ல, கந்தன், மரபன், மரபன், அமுதனார் அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க. அது யாரோ இருக்கு, ஆனா இதுல இருக்கு. அவங்களுடைய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா மரவணீஸ்வரத்து மகாதேவன் கீழப்பள்ளூர்ல வச்சிருக்கா ஒரு கோயிலே இருக்கு, இன்னமும் இருக்கு. நிலகுழஞ்சி ஒண்ணுமில்லாம போய் கிடக்கு, ரோட்ல நிக்கிறாரு, ரைட். இது இருக்கட்டும். இவர் வந்து கட்ட போகும்போது அந்த கோயிலுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா ராஜா பக்த ஜனேஸ்வரர் கோயிலுக்கு உள்ள போங்க,
உள்ள போனவொடனே நேரா கருவறைக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்கும், மேல இருக்கும்ல அந்த கஜலட்சுமி போட்டோம், அதுக்கு கீழே ஒரு ஆறு வரிகள் இருக்கும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறோ அஞ்சு வரி இருக்கும். உங்களுடைய பேரனுக்கு தெரியாம போயிடும், உங்க பேரனுக்கு பேத்திக்கு தெரியாம போயிடும். அதுக்காக தான் இப்ப இந்த அதுல என்ன எழுதியிருக்கேன்னா சார், அஞ்சு எழுத்து வருது. என்னென்ன வருது? ஸ்வஸ்தி ஸ்ரீ, ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை, மதுரைனா மதுரை இல்ல, மதுரை கொண்ட கோ பரக்கேசரி பன்மரான அப்படி போட்டு பன்மரான திருநாவலூர் திருத்தொண்டீஸ்வரம் திருக்கட்டளி செய்வித்த ராஜ ஆதித்ய தேவர் தாயார் நம்பிராட்டியார் கோகிலானடிகள், அதான் அப்படியே கல்வெட்டில் இருக்கு, கோகிலானடிகள் பரிவாரத்தால்னா அவங்களுடைய மிலிட்ரிகாரன், அவன் தான் அந்த கோயில கட்டியிருக்கான். எல்லாம் மலையாளி, அந்த கோயில கட்டினது தமிழர்கள் அல்ல, அதுக்குதான் சொல்ல வரேன். மலையாளிகள் தான் கட்டுறாங்க அந்த கோயில பரிவாரத்தால், கோ அது பரிமளம் வைத்த அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியல. அதுக்கு அடுத்தது நொந்தா விளக்கொன்றுக்கு வைத்த சாவா மூப்பேராடுன்னு சொல்றாங்க, தெரியுதா யாரும் டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு மன்னர் மன்னன் சொல்றாரு ராஜராஜன் முதல் ஆட்டை கொண்டாந்தாரு, உங்க கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அந்த சாவமிடம் ராஜராஜன்ல, ராஜராஜனோட தாத்தாவோட அப்பாவே கொண்டாந்துட்டார் அவருக்கு முன்னாடியே போகுது. அப்ப அதுல எழுதியிருக்காங்க இது மாதிரி சாவா மூப்பேராடுல தொண்ணூற்றுல விளக்கொன்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கல்வெட்டு இது நாலு கோயில் முடிஞ்சிருச்சு சார். இந்த கோயிலை பத்தி சொல்லியாச்சு. கட்டினவங்க மலையாளி ஜெனரல், அவங்க எங்க இருந்தாங்கன்னா 100,000 சோல்ஜர்ஸ் நேரா கிராமம் ஒரு இடம் இருக்க பக்கத்துல முண்டீஸ்வரம் கிராமம், அது மௌலி கிராமம் இருக்கா திருவண்ணூர் பக்கம், அங்கதான் மிலிட்டரி ஸ்டேஷன், 1,00,000 சோல்ஜரோட இருந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜனுடைய சொந்த அம்மா அவ பிறந்த ஊர் திருக்கோயில் மலையமான்னு சொல்லி இருக்காங்க. அங்க அவங்க வகையறால பிறந்து வந்ததுனால அவங்க ஒரு நாத்துல இருந்து வர்ற படைகளை நிப்பாட்டுறதுக்காக வச்சிருந்தாங்க. இதுதான் சார் கோயிலை பொறுத்த வரைக்கும், எல்லா கோயிலை பத்தியும் வரைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு நீங்க வேணா இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். கோயில்கள் வந்து நீங்க காணா போனதா சொன்ன இல்ல, ஒவ்வொரு ஆளா சார், ஒரு நீங்க சார் சார் அந்த கோயில் மூணு கோயில் காணாம போச்சுங்களா, அந்த இடம் அங்க இருக்குதா, அது எவ்வளவு சொத்து அளவுல அந்த கோயில் இருந்தது, இப்ப அப்படி இருக்குதா, வேற ஏதாவது ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க? இப்ப நான் இன்ன வரைக்கும் அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிட்டேன், அடிச்சுவடி இன்றி காணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், அதை கொஞ்சம் கவனிக்கணும். அடிச்சுவடி இல்லாம இல்ல, எங்க என்ன தெரியல, ஆனா ரெக்கார்ட்ல வருது. எந்த ரெக்கார்ட்ல? பிரிட்டிஷ்காரங்களோ இல்லாட்டி ஜெர்மன்காரங்க, எந்த ஆர்கியாலஜி தெரியல, அவங்க ரெக்கார்ட்ல 1902 எழுதப்பட்டிருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது, ஆவணங்கள்ல எல்லாமே இருக்கு. ஆவணம் இல்லைன்னா நான் மாட்டிக்கிறேன், பொய் சொல்றது மாதிரி ஆயிடுது இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து நீங்க நல்ல கேள்வி கேட்டு, அடுத்த கேள்வி அதுக்கு நான் வர்றேன். எப்படின்னா இது சம்பந்தம் முத வெளிச்சது கொண்டாண்டோம், தப்பு நம்ம மேல, இப்ப கிரவுண்டிங் இருக்கு நான் மலை ஏறிட முடியும், ஏன்னா கீழே இருக்கிற கிரவுண்டு கிடுகிடுன்னு ஆடுது, அப்ப கீழே இருக்க தர ஆடுதான், ஆனா நான் மவுண்டன் எப்படி ஏற முடியும்? முதல்ல இந்த வழக்கை கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த தகவலை வெளிச்சத்துக்கு உங்கள்கிட்ட கொண்டு வரணும், காவல் நிலையத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், இவங்க மூலமா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும், வழக்கை பதிவு செஞ்சு ரெக்கார்ட்ல ஏற்றி வச்சுக்கணும். இப்போ இவையெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப கான்பிடென்ட். இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன், ஏமப்பேருன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஏமப்பூர்னு ஒரு ஊர், அதான் மறது என்னடா, அதுக்கு இன்னைக்கு நான் இது பல வாட்டி போயிருக்கேன், இன்னைக்கு காலையிலையும் போய் பாட்டு வந்தேன், இன்னைக்கு நீங்க என்ன நம்பலாம், இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன், வாசப்படியில ஒரு 20 ஆடு கிடக்கு, 20 ஆடு மொட்டை கோபுரம், நலிவுற்ற நிலைமை, இறைவன் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ அந்த ஊர்க்காரங்க தங்களுடைய சொந்த செலவுல அர்ச்சகரை போட்டு ஏதோ ஒரு பக்கத்துல இருக்க திருவண்ணைநல்லூர் அர்ச்சகர்களுக்கு 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாத்துக்கிட்டு நீங்களும் நானும் அந்த சம்பளம் வாங்கினா என்ன செய்வோம்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அவர் வேற மாதிரி பார்க்காதீங்க, இந்த சேலரி ஆங்கிளில் மட்டும் பாருங்க, சேலரி ரொம்ப கம்மியாக போனால் ஒரு மனுஷன் குரங்காயிடுவான், குரங்காயிட்டா சுரண்ட ஆரம்பிச்சிடும், சுரண்டான்னா ஒன்று வெளியே போயிடும். திஸ் இஸ் பில் கேட் சொல்லலையா, நல்ல சேலரி கூட நிறைய வேலை வாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்லுவாங்க. அப்போது அந்த கோயிலை போய் பார்க்குறோம், அது முற்றிலும் கம்ப்ளீட்டாக நலிவுட்ட நிலைமை இருக்குது, ஆனால் வழிபாட்டில் முழுக்க முழுக்க கோயிலுக்காரங்க ஊர்க்காரங்க அப்படி பார்த்துக்கிறாங்க அந்த தெய்வத்தை. நீ காலையில் வரப்போகும்போது ஒரு காய்ச்சலில் ஒரு அம்மா சின்ன வயசு ஒருக்காம காய்ச்சல பூவை கட்டி கொண்டாந்து உள்ள வந்து கொடுத்துட்டு போது பார்த்தேன், கையெடுத்து கும்பிட்டுருக்க யாருன்னு பார்த்தேன், அவங்க காய்ச்சல் பெரிய வசதி எல்லாம் பார்த்தா தெரியுது, போல எளிமையான ஒரு பாப்பா, மிடில் 30 இயர்ஸ் பிலோ தான் இருக்கும், கையெடுத்து கும்பிட்ட காய்ச்சல் நாளை காலையிலேயே உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடும்னு சொல்லி நான் டாக்டர் மாதிரி எதுவும் சொல்லி தான் வந்தேன். அதுல புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதுல பில்ல கம்ப்ளீட்டா கல்வெட்டுகளை எல்லாத்தையும் சிமெண்ட் எல்லாம் பூசி, அதாவது சார் நான் அப்ளிக் இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொன்னா, அதை ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த கோயில பத்தி சொன்னா இன்வால்மெண்ட் இல்லைன்னா நல்லா சொல்லுவேன், 100 விழுக்காடுல 180,000 ரூபாய்க்கு வில்மான் இல்லை, அது 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 ஏற்றுக்கொள்ளணும் அவங்க. ஆனால் குறையா சொல்றோம்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாமே மறைஞ்சு போயிடும், குற்றமாயிடும், குறை கிடையவே கிடையாது. அவங்களை குறையா சொல்லி நான் என்ன செய்ய போறேன்,
எழுப்பி விட்டு நாளைக்கு. அதுக்குதான் அந்த ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கல்வெட்டுல அப்படியே இருக்கு. திருபுவன சுந்தரர் அம்மாவோட பேரு, அவங்களுடைய மனைவி திருபுவன சுந்தரி. இந்த ரெண்டுமே ஐம்பொன் தெய்வ அந்த காலத்துல ஐம்பொன் தான் செய்வாங்க, அதனால இருக்கு. இதை செஞ்சது யாரு, எந்த வருஷம் செஞ்சா, யாரோட உத்தரவுல செஞ்சாங்க, யாரு செஞ்சா, அந்த செஞ்சவன் எந்த ஊருக்காரன், இவ்வளவு டீடைல்ஸ் அது இருக்கு. ஆனா ரெண்டையும் அங்க காணாம், ஆனா உயிரோட ஐடல் விங்ஸ் அடி இருக்குது. இது நக்கல்ல சார்ஜ் சொல்றேன், சார்ஜ் குற்றம் சொல்றேன், அப்படி நினைச்சீங்கன்னா எல்லாமே போயிடும். குற்றம் இல்ல, கொஞ்சமாவது நான் கொஞ்சம் வார்த்தை தடித்த வார்த்தை இல்லாம நான் ஜஸ்ட் டெல்லிங். உயிரோட ஐடல் விங்ஸ் உயிரோட HRNC டிபார்ட்மெண்ட் இருக்கு, உயிரோட நம்ம ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, நானும் உயிரோட இருக்கு, ரொம்ப முக்கியம், நீங்களும் உயிரோட இருக்கு. ஆனா அதை காணா, அது மெட்டல்ல இருக்குது, மறை வாயுவா மறைஞ்சு போயிடுமா, மறைஞ்சு போவா. யாரோ ஒரு மனுஷன் இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அதை அகட்டிட்டு போயிருக்கணும், எப்ப எப்படி போச்சுன்னு பார்க்கணும். இதுக்கு ஆதாரம் என்ன, அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி சொல்லணும். அதுக்குதான் சார் இந்த இதை சொல்றேன், இந்த சிலையை முடிச்சுட்டு வர்றேன். இந்த ரெண்டு தெய்வ விக்கிரகம் காணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கா இல்லையானா 1921 ஒரு கல்வெட்டை அதே வெளிநாட்டுக்காரங்க ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த கல்வெட்டுல இந்த சிலை இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது போக அந்த கோயில்ல கல்வெட்டு யாரோட 14th ஆட்சிகள், தஞ்சாவூர் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, என்ன கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு பேரெல்லாம் இல்ல, ராஜராஜேஸ்வரம் தான் இருக்கு. அந்த ராஜ பெரிய உடையார் கோயில் அப்படியெல்லாம் ஒண்ணு பூதகணில் பார்த்ததெல்லாம் இல்ல, அதனால அது வெளியே பேச்சு, ஆனா பர்த் சர்டிபிகேட்ல பேர் இருக்கா அதுதான் நான் சொல்றேன். அந்த அவர் கட்ட ராஜராஜேஸ்வரர் இருக்கு இல்லையா, அவர் வந்து இந்த 14th ஆட்சி காலத்துல இங்க உங்க ஊருக்கு பக்கத்துல பனைக்குப்பம் ஏதோ இருக்கா, பனையக்குப்பம் அந்த ஊர்ல ஒரு சீப் இருந்திருக்கா, இதெல்லாம் இத பனையபுரம், பனையபுரம் வேற, பனையபுரம் பனைய பாக்கம், பனைய பாப்பம், பனைய பாக்கம், பனப்பாக்கம், எனக்கு தெரியல சார், ஏன்னா நான் போகல, படிச்சவன் தான் சொல்றேன். அந்த தமிழ்ல இருக்கும்போது கொஞ்சம் தவறா கூட படிக்கலாம், பழங்காலத்து இதை எடுத்து. அப்போ அந்த பனப்பாக்கத்தலருடைய சீப் வந்து ராஜராஜன் ஒரு ஜெனரலா இருந்திருக்கா, அவருக்கு உத்தரவு போட்டு இந்த ரெண்டு இது தெய்வ விக்கிரகத்தை செஞ்சு பிரதிஷ்ட பண்ணி கொடுத்துட்டு, பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி ஆறு பக்கம் ஆறு மூலம் மாலை கொடுக்கணும், ஆறு மூலம் சிக்ஸ் பேன் எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தை, ஆனா ஆறு மூலம் மாலை கொடுக்கணும் இடத்தவங்க தான் எழுதியிருக்காரு. இந்த தெய்வ விக்கிரகம் இல்ல, இன்னைக்கு காலையில போய் பார்த்தா
மொத்த தெய்வ விக்கிரமே அங்க இல்ல. அதனால அந்த கோயில ரொம்ப நாளா இருந்த ஒருத்தர் புதுசா செஞ்சு கோயில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈவோ அந்த கோயில உயிரோட இருக்காரு. 6 மாசம் 8 மாசம் 10 மாசத்துக்கு தான் வருவாரு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நல்லவேளை உண்டியல் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க மறந்துட்டேன். உண்டியல் இருக்கிறது வாய்ப்பு இல்ல அங்க இல்ல. இல்ல உண்டியல் நக்களுக்கா சொல்றேன், இங்கே இல்ல நான் பார்த்தேன். அங்க அங்க ஏழை சார், ஊர் ஃபுல்லா ஏழை. அந்த காலத்துல பூத்து குலுங்கி இருக்கு நாகரிகம், அதுல இல்ல. சோ இந்த ஒரு தெப்டின்னு சொல்றேன். அதுக்கு திருநாமநல்லூர் இருக்குல்ல, திருவாமத்தூர். இன்னைக்கு எல்லாம் முடிச்சு நாளைக்கு நீங்க ஃபேமிலியோட அங்க போங்க. போகும்போது கருவறை இருக்கும், கருவறைக்கு அடுத்தது அர்த்த மண்டபம். அங்க உள்ள கூப்பிடுவாங்க, அங்க போலாமா வேணாமா நீங்க தான் டிசைட் பண்ணி. நான் உள்ள போவேன். அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா கருவறையில அதுக்கு அடுத்த அர்த்த மண்டபத்துல 4 தூண் மிஸ் ஆகும். எப்படி மிஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு 2 கண்ணு இருந்தா மட்டும் இதை கண்டுபிடிச்சு போடலாம். வேற பெரிய டாக்குமெண்ட்லாம் வேணாம் சார் கேட்கற மாதிரி. 2 கண்ணை உள்ள வச்சு பாத்தீங்கன்னா மேல அதோட கார்பல் பாக மேல இருக்கக்கூடிய கேபிட்டல் கார்பல் கார்பல், அதுக்கு அடுத்தது அந்த ரோல் ஆர்னமெண்ட், அப்புறம் சென்ட்ரல் பேண்ட், அதெல்லாம் அப்படியே இன்டாக்டா இருக்கு. கீழே இருக்கிறது மட்டும் காரணம், அவைகள் நாளுமே தட்டி விட்டா ஒன்ன தட்டினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மியூசிக்கல் சவுண்டு கொடுக்கக்கூடிய தூண்கள். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு நாளில் 10-40-50 வருஷத்துக்கு முன்னாடி அதை தட்டி விட்டு என்னன்னா புனரமைப்பு அந்த போர்வையிலேருந்து அதிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுச்சு. இது மொத்தத்தில் 3 கோயில், 1 தெய்வ விக்கிரகம், 2 அதுக்கடுத்தது தூண்களை காணான்னு சொல்லி இதுதான். திஸ் இஸ் உங்களுக்கு மேட்டர். இது போக மற்றதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்களா சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி? நல்லது சார், ரிட்டையர் ஆயிட்ட எனக்குன்னு ஒரு இன்னைக்கு சில பேர் கூட சொல்றாங்க சார், எத்தனையோ குழந்தையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்கிறான் கோயிலாவது திஸ் தட் எல்லாம். 30 வருஷமா உங்களுக்காக உழைச்சிட்டேன். எது உள்ள மாதிரி முடிச்சவிக்கு கொலை கொல்ல அடிச்சு என் பார்க்காத அக்யூஸ்டே கிடையாது. தெரியும் 3 மாசத்துக்கு மேல என்ன விடமாட்டாங்க. ஓரளவுக்கு நான் வந்து தப்பா போகல, தெரிஞ்சு தப்பு செய்யல, தெரியாம பண்ணிருக்கலாம், அதுக்கு ஆண்டவன் கேட்டுக்கிறேன். ஆனா இதே உள்ள 3 மாசம் தான் கொடுப்பாங்க டிஐஜில. ரணமா நான் வேலை பார்த்தேன், கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒழிச்சேன், வாங்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணோம். குழந்தை எல்லாம் முடிச்சுட்டேன். கடைசி காலத்தை யார் சார் அங்க போயிட்டோம்னா சார் எங்க 2 கண்ணு இல்ல எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு சார். என்ன காரணம், நீங்க பிரஸ் கார் அவர் இல்ல பாலிட்டிஷியன் எனக்கு சார். ரெண்டு சின்ன எளிமையான ஒரு கண்ணு வந்து கோயிலுக்கு, இன்னொரு கண்ணு தெய்வத்திற்கு, 3வது கண்ணு ஆண்டவன் இல்லாதனால நான் உங்க அண்ணாமலையை நான் பார்க்கல, உங்களையும் பார்க்கல, பாலிடிக்ஸையும் பார்க்கல. 2 கண்ணு தான் சார், திருப்பி அதே பதில் தான், போச்சுக்கிடாது. அதுக்கடுத்த கேள்வி சார், எல்லா இடத்துலயும் கோவில வந்து கட்டி விட்டுட்டு போல அந்தந்த ராஜாக்களும் அதுக்குண்டான உங்க முன்னோர்கள் சொல்லுங்க. என்ன ராஜாக்கள் பாவம் சார், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிளட் அவன் பிளட் கொடுத்துருக்கான் அவங்களுடைய ஒவ்வொரு சார் வந்துட்டேன் உங்களுக்கு வந்துட்டேன் ஒவ்வொரு எண்ணெயில இருந்து எல்லாமே குடுக்கறதுக்காக தான் அந்த நிலங்கள்லாம் விட்டு கொடுத்துட்டு போனாங்க. இப்ப அந்த நிலங்கள் எல்லாம் வீட்டாலே இந்த அரண்யத்திலே தேவையில்லையே, அந்த நிலங்களை வச்சே நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நல்ல ஐடியா சொல்லி எழுதுங்க சார். இல்ல சார், நீங்க நான் நினைச்சேன் சார், நான் தனிப்பட்ட ஆளு, நான் செய்யல, நான் தனிப்பட்ட ஆள். இவங்கள மூலமா சொல்ல இவங்க அதான் சொல்றாரு. நான் நிலத்துக்கு அங்கிட்டு வரல, நிலம் அந்த இதுக்கெல்லாம் போகல. நிலத்துக்கு எல்லாம் போனோம்னா அதுக்கு 2-3 பேர் நான் இருக்கா யாரையும் மிஸ்டர். இப்ப இந்த வைணவ கோயில் காணாங்கிறத நரசிம்மன் ரங்கராஜ நரசிம்மன் திருச்சியில ஒருத்தர் இருப்பார், ஒரு அமெரிக்கால இருந்து வேலை பார்த்துட்டு வெளியே வந்தார். அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த பெருமாள் கோயில் சம்பந்தப்பட்ட நீங்க உடனே வாங்கன்னு இருக்கோம். இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறார் டெல்லியில், மெட்ராஸ்ல ஒரு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் போர்ஸ், அவரெல்லாம் டேக். ஏன்னா யாரோ ஒரு நாள் வேலை பார்க்கணும், உங்களால் பார்க்க முடியும். பிரஸ்ல இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை உங்களால் பண்ண முடியும், வெளியில வெளிச்சதுக்கு தான் கொண்டு வர முடியும். ஸோ களங்கள் இல்லாம நான் பார்க்கணும், வேற உள்நோக்கம் இல்லை. உள்நோக்கம் இருக்கிறத வச்சு நீங்க கேட்கலாம், யார் யாரெல்லாம் கேட்கணும், என்னென்ன பத்திரிக்கணும், கேளு. இது முடிஞ்சிருச்சு சார். அப்புறம் கோயில் பூசாரி வந்து ஏமாப்பூர்ல 6000 ரூபாய் தான் தராங்க, ரொம்ப குறைவான சம்பளம். நான் சொன்னல சார் உண்மை, அது அந்த உண்மை அங்க நடக்கிற நீவல்ல என் வாய் வழியா தள்ளுறேன். இருக்கு கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்க சார். கோயில் பிரச்சனை பத்தி நான் விட மாட்டேன் சார், அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா சார், இப்ப கூட அவங்களை கோயில கருவறையில வெளியில இது சார்